ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து நேத்தோட வீக்லி டெஸ்ட்டோட கொஷின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று சாட்டர்டே நீங்கள் வீக்லி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க ஸோ இது நம்மளோட தேர்ட் வீக்லி டெஸ்ட் அதோட கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் கொஷின்ஸ் நான் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன்னா மோஸ்ட்லி வந்து ஆர்டிகல்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் ப்ரப் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் த டெலகாம் க்ரோத் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் திராடர் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்துருக்கணும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்க எரர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த யூஸ் ஆஃப் ஆர்டிக்கல் தான் எரர் இருக்கு ஸோ த டெலகாம் க்ரோத் இஸ் கிடையாது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆர்டிக்கல்ஸ் படிக்கும் போது வந்து வால் சவுண்ட்ஸ்ல ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற ஆர்டிக்கல் வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணணும் ஸோ இட் ஷுட் பி தி டெலகாம் க்ரோத் ஸ்டோரி இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் த ப்ராடர் ஸ்டோரி ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஸோ டெலகாம் க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்தியாவோட ஸ்டோரியில ஒரு இம்பார்ட்டண்டான காம்பனன்ட் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் அப்படிங்கறதுனால நம்ம அதை சிங்கிலரா குறிக்கிறோம் அதனால அன் இம்பார்ட்டன்ட் காம்பனென்ட் அப்படின்னு அதை சொல்றோம் ஓகேங்களா சோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபர் த ஃபஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீ ஸ்ட்ரகிளிங் டு மேக் அ ஹானஸ்ட் லிவிங் சோ நம்ம இந்த வார்த்தை ஹார்னஸ்ட் அப்படின்னு பார்த்திருக்கோம் இது வந்து எட்ஜ் அப்படிங்கிற சவுண்ட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆனஸ்ட் ஆனஸ்ட் ஸோ ஆ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இப்போ வால் சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வி ஷுட் யூஸ் தி ஆர்டிக்கல் அண்ட் ஓகேங்களா ஸோ ஹீ ஸ்ட்ரகிளிங் டு மேக் ஹேண்ட் ஆனஸ்ட் லிவிங் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஸோ அவர் வந்து ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங் ஓகேங்களா ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம் தெர் இஸ் நோ டினாயிங்

ஹானஸ்ட் அப்படிங்கிறது அங்கே அஜெக்டிவாக வந்திருக்கும் ஹார்னஸ்ட் லிவிங் அப்படின்னு ஸோ ஆர்ட்டிகல் நம்ம யூஸ் பண்ணும்போது நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்து அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஆர்டிக்கிளை பிளேஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஆர்டிக்கலோட சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நவுன் அதாவது சாரி நவுனோட அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆர்டிகிள் வந்து மாறும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதை திருப்பி சொல்கிறேன் ஹ ஹார்னஸ்ட் லிவிங்ல ஹ ஹார்னஸ்ட் லிவிங் இதுல வந்து இதுதான் நவுன் இது வந்து இல்ல அப்ஜெக்டிவ் சாரி இது வந்து அப்ஜெக்டிவ் இது வந்து ஆர்டிகல் ஸோ ஆர்டிகல் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் நவுனோட நம்பரை குவாலிஃபை பண்றதுக்கு தான் வந்து நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்றோம் ஆனா நவுனுக்கு பக்கத்துல தான் ஆர்டிகல் வரணும் இஃப் சப்போஸ் நவுனை வந்து ஒரு அப்ஜெக்டிவும் குவாலிஃபை பண்ணுது அப்படின்னா அப்ஜெக்டிவ் தான் நவுனுக்கு பக்கத்துல யூஸ் பண்ணோம் அதுக்கும் முன்னாடி நம்ம வந்து ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணிருக்கணும் ஸோ அப்போ இங்கே ஆர்டிகல் வந்துருச்சு அப்போ ஆர்டிகிள் இந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கணும்னு நீங்க கேட்கலாம் அப்படி கிடையாது எந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வருதோ அதோட பிகினிங் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்டிக்கலை சூஸ் பண்ணணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்னஸ்ட் அப்படிங்கிறது வால் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆன் ஹார்னஸ்ட் லிவிங் அப்படின்னு மாத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கனாலும் லைக் த சேம் ரூல் அப்ளைஸ் தெர் இஸ் நோ டினாயிங் தட் அவர் கண்ட்ரி இஸ் இன் அண்ட் மேஜர் இக்கனாமிக்ஸ் லம்ப் ஸோ இக்கனாமிக்ஸ் லம்ப் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க நவுனா சொல்றோம் மேஜர் இக்கனாமிக்ஸ் ஸ்லம்ப் ஓகேங்களா அப்போ மேஜர் இக்கனாமிக்ஸ் லம்ப்ல ஆன் அப்படிங்கிறது இங்க எம்மை குறிச்சுதான் வந்து வி சேஞ்ச் ஸோ எம் அப்படிங்கிறது என்ன ம் அப்படிங்கிற சத்தம் என்னது இட்ஸ் அ கான்சனன்ட் ஓகேங்களா

ஃபோர்ல என்ன ஆச்சுன்னா ரொனால்டோ இஸ் அ ஃபேமஸ் பிளேயர் ஆஃப் த ஃபுட்பால் ஸோ ரொனால்டோ வந்து ஒரு ஃபேமஸ் பிளேயர் எதுலன்னு பாத்திங்கன்னா ஃபுட்பால அப்படின்னு சொல்றாங்க அ ஃபேமஸ் பிளேயர் அப்படிங்கிறது கரெக்ட் தான் ஃபேமஸ்ல ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து கான்சென்ரெட்டாக வந்திருக்கு அப்போ நம்ம ஏ ஃபேமஸ் பிளேயர் அப்படின்னு சொல்றோம் ஆஃப் த ஃபுட்பால் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது ஃபுட்பால் அப்படிங்கிறது இங்க நம்ம கேம்ஸ் மோஸ்ட்லி கேம்ஸ்க்கு நாம ஆர்டிகில் யூஸ் பண்ண மாட்டோம் அதுலயும் இங்க நம்ம என்ன சொல்றோம் த ஃபுட்பால் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து ஜென்ரலான சென்ஸில் ஃபுட்பாலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஃபுட்பால் இஸ் அ கேம் ஜென்ரல் கேம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது வென் வி ஆர் ஜெனரலைசிங் ஒன்லி வென் வி ஆர் ஸ்பெசிஃபைங் த ஃபுட்பால் மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் ஃபுட்பால் மேட்சை சொல்லும்போது த ஃபுட்பால் மேட்ச் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்பயுமே அங்கே வந்து மேட்ச் அப்படிங்கறதான் நவுன் ஃபுட் ஃபுட்பால் அப்படிங்கறதங்க அதை குவாலிஃபை பண்ற அட்ஜெக்டிவா தான் இருக்கும் சோ மோஸ்ட்லி வி டோன்ட் யூஸ் த வித் கேம்ஸ் சோ த டெஃபினட் ஆர்டிக்கில் த இஸ் நாட் யூஸ்ட் பிஃபோர் சம் வேர்ஸ் லைக் ஜெயில் ப்ரிசன் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் சோ பிகாஸ் தீஸ் நவுன்ஸ் ஆர் நாண் ஸ்பெசிஃபிக் ஸோ நாட் ஸ்பெசிஃபிகா இருக்கும்போது நம்ம எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவோம் ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணுவோம் பட் இங்க வந்து நம்ம நவுனே யூஸ் அதாவது ஆர்டிகிளே யூஸ் பண்ணக்கூடாது சோ இட் சுட் பி ரொனால்டோ இஸ் அ ஃபேமஸ் பிளேயர் ஆஃப் ஃபுட்பால் ஓகேங்களா ஃபுட்பால் அண்ட் ஃபுட்பாலும் சொல்லக்கூடாது இதுக்கு வந்து நம்ம ஆர்டிகிளே யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இட் வாஸ் அ சர் இட் வாஸ் அ சர்பிரைங் டு ரிசீவ் அ கிஃப்ட் ஃப்ரம் மை பிரதர்ஸ் ஸோ என்னோட பிரதர்ஸ் கிட்ட வந்து கிஃப்ட் வாங்குறது வந்து ஒரு சர்பரைசிங்கான விஷயமா எனக்கு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ சர்ப்ரைசிங் சர்பிரைசிங் அப்படிங்கறத நம்ம அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே சர்ப்ரைசிங் அப்படிங்கிறது என்னவா வந்திருக்கு இங்கே ஏதாச்சும் நவுன் இருக்கா குவாலிஃபை பண்ணுற மாதிரி இட் வாஸ் அ சர்ப்ரைசிங் மோமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா இட் வாஸ் அ சர்ப்ரைசிங் மூமெண்ட்டில் சர்பிரைசிங் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ சர்பிரைசிங் அப்படின்னு சொல்லி வாஸ் சர்பிரைசிங் ரெண்டுமே வந்து வேர்ப் தான் ஓகேங்களா

அப்போ நாம் வந்து அ சர்ப்ரைசிங் மொமெண்ட் யூஸ் பண்ணலாம் பட் இங்கே சர்ப்ரைசிங் அப்படிங்கிறது வேர்பாக வந்திருக்கிறதுனால அதுக்கு நாம் ஆர்டிக்கல் யூஸ் பண்ண கூடாது ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரூல் ஸோ நம்ம ஆர்டிகல்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ரூலாக நான் சொல்லியிருக்க மாட்டேன் பட் தீஸ் ஆர் ஆல் பேசிக் திங்ஸ் தட் யூ ஷுட் நோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டூ கிரேவ் சின் டு பி பார்டன் ஸோ திஸ் இஸ் டூ கிரேவ் என்னது இதுதான் வந்து நவுனு ஸோ நவுனுக்கு நம்ம என்ன நம்பருமே கொடுக்கல ஓகேங்களா நம்ம இங்க வந்து திஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இட் இஸ் இட் சுட் பி எ சிங்குலர் திங் அதே மாதிரி சின்ஸ் அப்படின்னு எழுதல ஒரே ஒரு சின்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ திஸ் இஸ் டூ கிரேவ் சிங்குலரை பத்தி பேசுறதுனால அப்படின்னு வரணும் ஸோ திஸ் இஸ் டூ கிரேவ் அ சின் டு பி பாடன் இது வந்து ரொம்ப மோசமான சின் டு பி பாடன் ஸோ இப்போ வந்து ஒரு திங்கை பத்தி பேசிட்டு இருக்கனால நம்ம ஏ அப்படிங்கிறது யூஸ் பண்றோம் மற்றபடி இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க டூ யூஸ் பண்ணிருக்கோம் இங்க டூ யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ப்ராப்பராக தான் இருக்கு அந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இங்க ஆர்டிகல் தான் மிஸ் ஆகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏன் சொல்றோம் பிகாஸ் நாட் ஸ்பெசிஃபிக் அபவுட் விச் சின் ஜெனரலைஸ் தான் பண்றோம் அது ஒரு சின் ஸோ அது வந்து ஒரு கிரேவான சின் டு பி பாடன் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் அது அப்படின்னு சொல்றோம் ஸோ ஒரு பாவம் தான் அது ஓகேங்களா ஸ்பெசிஃபிக் அபவுட் அந்த பாவம் மன்னிக்க முடியாத பாவம் நம்ம சொல்லல அது ஒரு பண் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொல்றதுனால அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆர் ஆசின் ஏசின் நெக்ஸ்ட் தேர் இஸ் வெரி லிட்டில் டைம் ஃபார் தெம் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஷோ ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து ஏ வெரி லிட்டில் டைம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து வி ஜஸ்ட் யூஸ் இட் ஆஸ் லிட்டில் டைம் a a little time, a very little time time very அப்படின்னு மாத்திருக்கோம் டைம் அப்படிங்கறது ரொம்ப யூஸ் பண்ணாத சென்டென்ஸ் பி அ வெரி லிட்டில் ஆல்ரெடி வெரி லிட்டில் நம்ம குவாலிஃபை பண்ணிட்டோம் கொஞ்சம் ரொம்ப கம்மியான அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதனால இங்க ஆர்டிகல்

ஆ சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால இத நம்ம என்ன சொல்லணும் அண்ட் auditorium வால் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால should be an auditorium so விஜயா வந்து அந்த அவங்க வீட்டு பக்கத்துல இருக்குற ஆடிட்டோரியம்ல பார்த்தாங்க. இதுதான் so the sea has become cheap dumping ground for all kinds of waste products so ரொம்ப சிம்பிள் வந்து ஒரு எல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் போடுறதுக்கு ஒரு டம்பிங் கிரவுண்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷீப் ஷ சவுண்ட் ச சவுண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து நாம் என்ன சொல்லுவோம் கான்சனண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ உ ஏ இ இந்த சவுண்ட் எல்லாம் இல்லாமல் மற்ற சவுண்ட் எது வந்தாலும் ம ந ட ஃப க க இந்த மாதிரி எந்த சவுண்ட் வந்தாலுமே அது வந்து நம்ம கான்சனன் சவுண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் சேர்னிங் ஒரு சவுண்ட் வந்திருக்கு ச ஷ ச இந்த மாதிரி எல்லா சவுண்டுமே நம்ம வந்து கான்சனன் சவுண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ இதனால இங்கே என்ன வந்திருக்குனோ அ சீப் ஸோ இதை படிக்கும்போதே உங்களுக்கு ஆடா இருக்கும் இந்த சென்டென்ஸ் படிக்கும் போதே ஸோ த சி ஹாஸ் பிகம் அ சீப் டம்பிங் கிரவுண்ட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் four of the four of earliest civilizations of the world

ஓகேங்களா ஸோ இது வந்து சூப்பர் லேட்டிவ் டிகிரியில் இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் பண்ணோம் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஸோ உலகத்திலே இருக்கிற பழமையான சிவிலைசேஷன்ஸில் நாலு சிவிலைசேஷன் எங்கே இருக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரிவர் பேங்கில் இருக்கும் இல்லை ரிவருக்கு பக்கத்தில் இருக்கும் பெரிய பெரிய ரிவருக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஸோ இட் சுட் பி ஃபோர் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன்ஸ்

ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான்னு சொன்னா திஸ் இஸ் அ மிஸ்டேக் ஹி ஹஸ் டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணதுனால என்ன யூஸ் பண்றாங்க ஓன்லி யூஸ் பண்றாங்க ஸோ ஓன்லி யூஸ் பண்ணல நம்ம என்ன பண்ணுவோம் த யூஸ் பண்ணுவோம் ஸோ ஓன்லினாலே வி ஆர் ஸ்பெசிஃபைங் வென் வி ஆர் ஜெனரலைசிங் வி கேன் யூஸ் ஏ ஆர் ஆன் பட் வென் வி ஆர் ஸ்பெசிஃபைங் சம்திங் வி ஷுட் ஓன்லி யூஸ் த அப்படிங்கிற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ திஸ் இஸ் த ஓன்லி மிஸ்டேக் அப்படின்னு வரணும் ஸோ திஸ் இஸ் த ஓன்லி மிஸ்டேக் ஹி ஹஸ் மேட் இன் த டிக்டேஷன் அப்படிங்கிறத இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம் டூ எல்டர்லி லேடிஸ் த ஸ்டோரிஸ் ஸோ ரெண்டு எல்டர்லி லேடிஸ் வந்து ஒரு இம்ப்ராபபிளான ஸ்டோரியை வந்து போலீஸ்க்கு நரேட் பண்ணுறாங்க ஸோ சிங்கிலர் தான் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க சிங்கிலர் ஸோ ஷுட் ஐதர் யூஸ் ஏ ஆர் ஆன் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இம்ப்ராபபபபிள் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க இம்ப்ராபபிள் ஸோ இது ஒரு அப்ஜெக்டிவ் இந்த அப்ஜெக்டிவ குவாலிஃபை பண்றதுக்கு ஒரு அட்வர்பு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அட்வெர்ப் வந்துச்சுனாலும் ஸோ என்ன வேணா இருக்கட்டும் ஒரு ஒரு நவுன் ஒரு அப்ஜெக்டிவ் குவாலிஃபை பண்ணுது திருப்பி அந்த அப்ஜெக்டிவை வந்து ஒரு அட்வர்ப் குவாலிஃபை பண்ணுது அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க சப்ஜெக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நவுனுக்கு முன்னாடி அதை குவாலிஃபை பண்ணுற அப்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி அதை குவாலிஃபை பண்ற அட்வெர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கும் முன்னாடி நம்ம ஆர்டிக்கலை யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா சப்ஜெக்ட் சாரி இந்த சப்ஜெக்டை தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் ஸோ இட் சுட் பி சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவுன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் அதுக்கும் முன்னாடி அட்வர்ப் அதுக்கும் முன்னாடி ஆர்டிக்கல் இருக்கணும் ஸோ இந்த ஆர்டிக்கல் எந்த வேர்டுக்கு முன்னாடி வருதோ அந்த வேர்டு எந்த சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இங்கே இந்த அட்வ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆர்டிகல் சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை இந்த இம்ப்ராபிள்க்கு ஏற்ற மாதிரியோ சேஞ்ச் ஆகாது அட்வர்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ இந்த ஆர்டிகிளை சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ ஸோ இட் பி பி ர சவுண்ட் சவுண்ட் இட்ஸ் இஸ் அ சவுண்டுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் யூஸ் பண்ணுவோம் ஏ ஓகேங்களா ஸோ இட் பி த டூ எல்டர்லி நரேட்டர்ட் அம்ப்ராபிள் ஸ்டோரி டு த புலீஸ் ஓகேங்களா இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர்

சாரி சோ நேரோவஸ்ட் அப்படின்னு சொன்னா சூப்பர் லேட் டிகிரி சோ சூப்பர் லேட்டெட் டிகிரினாலே நம்ம என்ன ஆர்ட்டிகள் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி அப்படிங்கிற ஆர்ட்டிகள் யூஸ் பண்ணும் சோ இட் சுட் பி சோ இந்த ஸ்ட்ரீட் தான் நேரோவஸ்ட் ஸ்ட்ரீட்டா இருந்தாலும் மெனி எல்லா நிறைய ட்ரக்ஸால இது இதுக்குள்ள இந்த ஸ்ட்ரீட் குள்ள நுழைய முடியுது அப்படின்றத நம்ம இங்க சொல்றோம் சோ ஆல்தோ தோ திஸ் இஸ் அ

டாக்டர்ஸும் இல்லை அங்கே நர்ஸும் இல்லை ஸோ நைதர் நார் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நைதர் நார்ல ரெண்டு சப்ஜெக்டுமே சிங்குலராக வந்தால் நம்ம சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணுவோம் ரெண்டு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் சிங்குலர் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக வரும் பொழுது எந்த சப்ஜெக்ட் வந்து வேர்புக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த சப்ஜெக்டுக்கான வேர்பை தான் அந்த சப்ஜெக்டுக்கான நம்பரையும் பர்சனையும் தான் வேர்ப் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த நர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் ஓகேங்களா டாக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் ஸோ இப்போ இங்க வெர்ப் என்ன வந்திருக்கு வேர் வேர்ங்கிறது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற வேர்பாக வந்திருக்கு பட் அக்கார்டிங் டு த ரூல் தட் வீ ஹவ் சீன் ஃபார் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம என்ன பண்ணணும் இங்கே என்ன வேர்ப் வந்திருக்கோ எது அதோட பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்டோ அதோட நம்பர் அண்ட் பர்சனை பார்க்கணும் ஸோ இது பாருங்க தேர்ட் பர்சன் என்னது சிங்குலர் ஸோ நம்ம என்னவா மாற்றணும் வாஸ் அப்படின்னு மாற்றணும் ஸோ நைதர் த டாக்டர்ஸ் நார் த நர்ஸ் வாஸ் ப்ரெசன்ட் வென் த பேஷண்ட் ரீச் த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா தே ஆல் எக்ஸப்ட் ஷிரின் were very sad during the farewell party given to the teacher of retiring and her indifference were well noticed అబின்னு சொல்லிருக்காங்க so இங்கே பாத்தீங்கனா எல்லாரும் ரொம்ப sad ஆ இருந்தாங்க shrina shrina தவிர எல்லாரும் sad ஆ இருந்தாங்க எதுனால அப்படினு பாத்தீங்கனா அங்க வந்து they giving a farewell party to the டீச்சர் அவங்க டீச்சர் ஒருத்தவங்க ரிட்டையர் ஆக ஆகுறாங்க அவங்களுக்கான ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து எல்லாரும் சேடாக இருந்தாங்க யார் மட்டும் சேடாக இல்லை ஷிர்ன் மட்டும் சேடாக இல்லை அண்ட் அவங்களோட இன்டிஃப்ரென்ஸ் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக நோட் பண்ணாங்க ஏன்னா மற்ற எல்லாரும் சோகமாக இருக்கும் போது இவங்க மட்டும் சோகமாக இல்லை அப்படின்னா மேபி ஷீ இஸ் ஃபீலிங் ஹாப்பி ஃபார் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த டீச்சர் மேபி ஷி டசன் லைக் த டீச்சர் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து என்ன வரும் என்ன மாதிரி வேர்ப் வரும் அப்படின்னு பாருங்க ஸோ தே ஆல் தே ஆல் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ தே ஆல் இஸ் தி சப்ஜெக்ட் ஹியூர்

அப்போ அவங்களோட இன்டிஃபரன்ஸ் பற்றி பேசும்போது ஹர் இன்டிஃபரன்ஸ் இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நாம சிங்குலராக எடுத்துப்போம் ஸோ ஹர் இன்டிஃபரன்ஸ் வாஸ் அப்படின்னு நாம வரணும் ஓகேங்களா ஸோ ஹர் இன்டிஃபரன்ஸ் ஸோ சிங்குலராக கன்சிடர் பண்ணும்போது இட் வாஸ் இட் இஸ் வாஸ் ஸோ இட் சுட் பி நான் ப்ளூரல் வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஆல் எக்ஸப்ட் ஷிரன் வெரி சேட் ஜூரிங் த ஃபேவல் பார்ட்டி கிவன் டு த டீச்சர் ரிட்டையரிங் அண்ட் ஆல் அண்ட் ஹர் இன்டிஃபரன்ஸ் வாஸ் வெல் நோட்டிஸ்ட் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு போவோம் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டிங் தே கிளாஸஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி டிக்ரீஸிங் இன் ஆர் யூனிவர்சிட்டிஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்பர் ப்ளஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுனாலே நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு குவான்டிட்டியை சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லக்கூடாது வி ஷுட் கன்சிடர் இட் ஆஸ் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எதை அட்டன் பண்றாங்க கிளாஸஸ் அட்டன் பண்றாங்க அவங்களோட நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ த நம்பர் ஒன்லி இஸ் டிக்ரீசிங் ஓகேங்களா தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர் ஓகேங்களா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர் அப்படின்னு சொன்னா இங்க ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கறத நவுன் இது வந்து நம்ம ப்ளூரலா யூஸ் பண்றோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இங்க நம்பர்ன்னு சொல்றோம் எப்பவுமே ஆஃப் ஆஃபோட அதாவது ப்ரெப்போசிஷனோட ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம பார்க்க மாட்டோம் அக்செப்ட் ஆல் சம் அப்படின்னு நான் சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி வந்தா மட்டும் தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த காண்டெக்ட்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது அந்த ஐ மீன் அந்த குவான்டிட்டி தான் அது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க

ஈச் மெம்பர் அப்படின்னு நம்ம சொன்னாலே என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே ஈச் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவா வந்திருக்கு ஈச் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரிசீவ்ஸ் அப்படின்னு சொல்லணும் நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணும் சிங்குலர் வேர்பு ஈச் மெம்பர்னா அந்த டீம்ல இருக்கிற ஒரு ஒரு மெம்பரையும் குறிக்குது ஸோ ஒரு ஒரு மெம்பரும் தனியாக அதை ரிசீவ் பண்ணுவாங்க ஸோ வி ஆர் ரெஃபரிங் டு பீப்புள் இண்டிவிஜுவலி அதனால நம்ம என்ன பண்ணணும் சிங்குலர் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே தர்க்கர்ஸ் கெட் தேர் வீக்லி வேஜஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே த த ஒர்க்கர்ஸ் கெட் தேர் வீக்லி வேஜஸ் ஸோ இதில் என்ன தப்பாக இருக்கும் அப்படின்னு பாருங்க இட் சுட் பி இட் சுட் பி எவ்ரி சாட்டர்டே தஸ் நோ ப்ராப்ளம் தர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஆஸ் பர் த ரூல்ஸ் இன் விச் யூஸ் இன் சிம்பிள் பிரசன்டென்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்போட எஸ் சேர்க்கக்கூடாது சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் வேர்போட நம்ம எஸ் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து இட் ஷுட் பி ஒர்க்கர்ஸ் கெட் தேர் வீக்லி விட் இஸ் வெரி சிம்பிள் ஓகேங்களா ஸோ அகார்டிங் டு த சப்ஜெக்ட் அக்கார்டிங் டு த நம்பர் அண்ட் பர்சன் ஆஃப் த சப்ஜெக்ட் த

த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிரியேஷன் இந்த வேர்ல்ட் அப்படின்னு நான் சொல்லிருப்பேன் ஆனா இந்த வேர்ல்ட்ல நிறைய பியூட்டிஃபுல் க்ரியேஷன்ஸ் இருக்கு ஆனா அந்த அரத்தன கிரியேஷன்ஸ்ல தாஜ்மஹாலும் ஒன்னு அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நான் என்ன பண்ணனும் இங்க நான் இந்த சிங்குலரா தான் யூஸ் பண்றேன் தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் த அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா இங்க என்னவா வரணும் க்ரியேஷன்ஸ் அப்படின்னு வரணும் ஸோ நிறைய கிரியேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுல ஒன்னு தாஜ்மஹால் ஸோ மோஸ்ட்லி ஒன் ஆஃப் த அப்படின்னு நம்ம சூப்பர்லேட்டி டிகிரியில் யூஸ் பண்ணாலே நம்ம யூஸ் அந்த அங்க வர சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ப்ளூரலா தான் இருக்கும் ஓகேங்களா தாஜ்மஹல் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல் கிரியேஷன்ஸ் நிறைய வேர்ல்டில் இருக்கு அதுல ஒன்னு தாஜ்மஹல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ தாஜ்மஹல் இஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிரியேஷன்ஸ் இன் த வேர்ல்ட் தாஜ்மஹல் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ரொம்ப பாப்புலரான மான்யுமெண்ட்ஸ்

தேர்ட் பர்சன் சிங்குலராக கன்சிடர் பண்ணி சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல பேசிட்டு இருக்கோம் அதனால லீட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ ஐதர் ஆஃப் தீஸ் ரோட்ஸ் லீட் டு த போஸ்ட் ஆஃபீஸ் தி ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பிளேயிங் இன் த பார்க் இஸ் ஒன் ஆஃப் த திங் த ஸ்மால் சில்ட்ரன் ரியலி லவ் ஸோ இப்போ தான் நம்ம அந்த ரூல் பார்த்தோம் ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுனால இங்கே நமக்கு என்ன யூஸ் பண்ணோம் ப்ளூரல் யூஸ் பண்ணோம் ஸோ இட் சுட் பி ஒன் ஆஃப் த திங்ஸ் ஸோ சில் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயங்கள்ல ஒன்று எது

ரிலேட்டிவ் ப்ரொனோன் தட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் தட் ஐ ஹாவ் எவர் யூஸ்ட் அப்படின்னு ஸோ இங்கே நான் சும்மா ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனோன் கொஷனும் கொடுத்துருக்கேன் இட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தி சப்ஜெக்ட் வப் அக்ரிமெண்ட் ரூல் ஸோ பெஸ்ட் புக்ஸ் தேட் அப்படின்னு இதுக்கான ஆன்சர் வரணும் ஸோ ஆர் நியூ செக்ரட்ரிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஹேவ் பீன் குவைட் இம்ப்ரெசிவ் ஸோ என்னோட நியூ செக்ரட்டரி ஒருத்தர் வந்திருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவர் சிங்குலராக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால have, அப்படியுங்கது plural verb, it should be has. So, our new secretary's performance has been quite impressive. அப்படியுங்கத்தான் இதுக்கானா answer. So, next sentence பாருங்க. One of the proposals received by us seem very interesting. So, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரினா, one of the proposals. So, proposals நரியே இருக்கு, அதில் ஒன் ஆஃப் த ப்ரப்போசல்ஸ் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ப்ரொப்போசலை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொப்போசல் எங்கள் பிசினஸ்க்கு வந்த ப்ரொபோசல்ல எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பிசினஸ் ப்ரொபோசல் இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ப்ரொப்போசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நான் என்ன சொல்லணும் இங்கே என்ன பண்ணணும் சீம்ஸ் அப்படிங்கறத தான் யூஸ் பண்ணணும் பிகாஸ் ஐ சுட் கன்சிடர் திஸ் ஆஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட் ஸோ ஒன் ஆஃப் த ப்ரோசல்ஸ் ரிசீவ்ட் பை அஸ் சீம்ஸ் வெரி

இண்டிவி ரெக்வயர்ஸ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்குமே வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்றதுனால நம்ம ரெக்வயர்ஸ் அப்படின்னு இந்த வேர்பை மாத்திரம் ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கிரேஸ் ஃபார் அ திங் தட் ஆர் நாட் ஈஸிலி அவைலபிள் இன் ஆர் கண்ட்ரி இஸ் அ காமன் பினாமினன் ஸோ ஒரு ஈஸியாக கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லைங்களா அது வந்து ஒரு காமனான பினாமினன் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட கண்ட்ரியில ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபார் திங் ஸோ இது வந்து சிங்குலர் இதுதான் சப்ஜெக்ட் ஸோ கிரேவ் ஃபார் அ திங் கிரேவ் ஃபார் வாட் ஒரு திங்குக்காக நம்ம கிரேவ் பண்ணுறோம் அண்ட் கிரேஸ் சாரி ஒரு திங்குக்காக நம்ம கிரேஸ் பண்ணுறோம் கிரேஸ் ஃபார் ஒன் திங் தட் ஆர் நாட் ஈஸிலி கிடையாது ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுனால தட் இஸ் நாட் ஈஸிலி அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ கிரேஸ் ஃபார் அ திங் தட் இஸ் நாட் ஈஸிலி அவைலபிள் இன் அ கண்ட்ரி இஸ் அ காமன் ஃபெனாமன் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்

Uh, in which uh, the ready to food cook ready to cook food are available appdin solranga so we notice that most of the shoppers in the mall looking for packets of uh, we notice that most of the shoppers in the mall looking for packets of ready to cook food so idhila edho or miss agudhu in the sentence la edhu nu pathina veru looking for appdin da nama use pannirukku actually இது என்ன varano or looking for appdinu varano so it should be

ஒன்னு அப்படின்னு சொல்றதால ஒன் ஆஃப் த பக்கத்துக்கு பக்கத்துல வந்து நம்ம ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணோம் ஆனா அதுக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து சிங்குலர் தான் ஓன்லின்னு சொல்லும் போது அங்க நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம் சிங்குலர் கன்சிடர் பண்ணோம் புக் ஒரே ஒரு காப்பி ஆஃப் த புக் தான் இருக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு போகுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேஜஸ் கொண்ட புக் அது அது யார் எழுதியிருக்காங்க காந்திஜியோட விசிட் டூ ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஸோ காந்திஜி வந்து எப்படி ஆந்திர பிரதேஷ்க்கு போனார் அவரோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் டு தி விசிட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த விசிட் டு தி ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வந்து அதை அந்த புக் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஒன்னே ஒன்று இஸ் இங்கே சப்ஜெக்ட் சிங்குலர் சொல்லியாச்சு இட் சுட் பி ரிமெயின்ஸ் நவ் இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ யூ அண்ட் ஐ நீட் டு கொலாபரேட் டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் ஆன் டைம்

இங்க கரெக்டான ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்க வேண்டியது ஸோ இட் சுட் பி யூ இ அண்ட் ஐ நீட் டு கொலாபரேட் டு பினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் ஆன் டைம் ஸோ நம்ம மூணு பேரும் கொலாபரேட் பண்ணாத இந்த ப்ராஜெக்ட்ட முடிக்க முடியும் ஸோ நீங்க அவங்க நான் மூணு பேரும் சேர்ந்து சேர்ந்துதான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் தி அட்வைஸ் இஸ் கிவன் பை த மென்டர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெனிஃபிஷியல் ஃபார் த டீம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிளான ஒரு நவுன் அப்போ நம்ம அதை வந்து ப்ளூரலைஸ் பண்ண மாட்டோம் அட்வைசஸ் சொல்ல மாட்டோம் ஸோ பி தி அட்வைஸ் கிவன் பை தி மென்டார் அண்ட் அதை எந்தவா நம்ம எடுத்துப்போம் சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம் வாஸ் அப்படிங்கிற வேர்ப்பு வந்து இதுக்கு கரெக்ட் ஆனால் இங்கே அட்வைஸ் என்னவா வந்துருக்கணும் அட்வைசஸா வந்துருக்க கூடாது இட் சுட் பி அட்வைஸ் ஓகேங்களா தி அட்வைஸ் கிவன் பை தி மென்டார் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெனிஃபிஷியல் ஃபார் த டீம் ஸோ அட்வைஸை நம்ம வந்து வேர்பாக யூஸ் பண்ணும்போது வி வில் யூஸ் திஸ் ஸ்பெல்லிங் அட்வைஸ் இந்த வந்து யூஸ் யூஸ் பண்ணும்போது பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னாலே மோர் தேனுக்கு பக்கத்துல நம்ம நேற்று கூட நம்ம ஃப்ரைடே கூட இந்த ரூல் பார்த்துருப்போம் மோர் தேன் பக்கத்துல ஒன் வந்துச்சுன்னா நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணுவோம் மோர் தேனுக்கு அப்புறம் டூ ஓ இல்லை வந்து ஓ வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதுனால நம்ம இதை சிங்குலராக கன்சிடர் பண்ணி ஹேஸ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணும் ஸோ மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ரெஜிஸ்டர்ட் ஃபார் த நியூ கோர்ஸ் ஒன்றுக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட் வந்து இந்த நியூ கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா

அப்போயுமே நம்ம ஹேர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம் ஹேர் அப்படின்னு தான் சொல்லுவோம் இங்கே பாத்தீங்கன்னா இஸ் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம இண்டிவிஜுவல் சென்ஸ்ல எடுத்துக்கல எல்லாம் மொத்தமாக இருக்கு இருக்கிற ஹேரை பத்தி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஹிஸ் ஹேர் இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு வரணும் ஹிஸ் ஹேர் இஸ் ஆல்வேஸ் நீட்லி ஸ்டைல்டு எப்பயுமே அவரோட ஹேரை வந்து நீட்டாக ஸ்டைல் பண்ணியிருப்பாரு அவரோட ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ்க்கு அது ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கு இட் ஆட்ஸ் இஸ் ப்ரொபஷனல் அப்பியரன்ஸ் அவரோட ப்ரொஃபஷனல் ஆல்ரெடி நல்லா இருக்கும் அண்ட் இட்ஸ் டூ இஸ் அப்படின்னு ஸோ இட் சுட் பி ஹிஸ் இஸ் ஆல்வேஸ் நீட்லி ஸ்டைல் விச் காம்ப்ளிமெண்ட்ஸ் இஸ் ப்ரொஃபஷனல் மோர் தேன் த்ரீ இன்டர்வியூட் ஃபார் ஜாப் ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் மோர் அப்புறம் டூ டூ ஆர் ஆர் த்ரீ ஃபோர் மோர் தேனுக்கு அப்புறம் ஒன்னை தாண்டி எந்த நம்பர் வந்தாலும் நம்ம அதை வந்து ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணும் ஸோ இது ப்ளூரலா வந்திருக்கு ஆனால் நம்ம வந்து சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வேர்பை வந்து ப்ளூரலா மாற்றணும் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ இட் ஷுட் பி மோர் தேன் த்ரீ அப்ளிகன்ஸ் வேர் இன்டர்வியூட் ஃபார் த ஜாப் எஸ்டே ஸோ நேற்று நடந்த இன்டர்வியூல வந்துட்டு மூணுக்கும் அதிகமான அப்ளிகன்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுதான் இதுக்கான மீனிங் ஷீ ஹேட் மெனி ட்ரபிள்ஸ் ஃபைண்டிங் த ரைட் லொக்கேஷன் ஃபார் நியூ ஸ்டோர் ஸோ நம்ம இப்போ பார்த்த ஆல்ரெடி பார்த்த ஃபர்னிச்சர் மாதிரி ட்ரபுள் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் அதை வந்து நம்ம ஃப்ளூரலைஸ் பண்ண மாட்டோம் ஸோ ட்ரபுள்னு சொன்னால் அது சிங்கிளர் சென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு அதை ஆக்குனதுனால நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுனோட மெனி யூஸ் பண்ண மாட்டோம் கவுண்டபிள் நவுன்ஸோட நம்பரை நம்பரை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் மெனி யூஸ் பண்ணுவோம் அன்கவுண்டபிள் நவுன்ஸோட குவான்டிட்டியை சொல்கிறோம்னா என்ன யூஸ் பண்ணுவோம் மச் யூஸ் பண்ணுவோம் ஸோ இட் ஷுட் பி ஷீ ஹேட் மச் ட்ரபுள் ஃபைண்டிங் த ரைட் லொக்கேஷன் ஃபார்

நம்பர்ஸ் குறிச்சு தான் நம்பருக்கு ஏத்த மாதிரி அதை ப்ளூரலைஸ் பண்ணிப்போம் அப்படின்னு பாத்துருக்கோம் ஸோ ஆஃப் ஆஃப் த கேக் ஸோ ஒரு கேக் இருக்கு அதுல பாதி வந்து மிஸ் ஆகுது இந்த பிளேட்ல இருந்து அப்படின்னா அப்ப இந்த வந்து குவான்டிட்டியை தான் குறிக்குது நம்பர் ஆஃப் கேக்ஸ் பத்தி நம்ம பேசல அந்த கேக்கோட குவான்டிட்டியில கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுனால நம்ம இதை வந்து சிங்குலரா எடுத்துப்போம் அண்ட் வி ஹவ் ஆல்சோ ரெஃபரிங் டு கேக் நாட் கேக்ஸ் ஸோ இட் சுட் பி இஸ் ஸோ இட் சுட் பி

ஸோ ஓன்லி ஷீ அண்ட் நாட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அட்டண்டிங் த ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் ஓன்லி ஷீ அண்ட் நாட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அட்டெண்டிங்னு வரும்போது நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம் இஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம் ஹேஸ் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ பி ஓன்லி ஷீ அண்ட் நாட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அஸ் அட்டெண்டிங் த ஈவெண்ட் டுமாரோ அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டன் த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஸ்கூல் பிளே ரிஹர்சல் ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரை குறிக்கல அது குவான்டிட்டி ஸோ மெஜாரிட்டி அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஹர்சலில் வந்து தேர் ஐ மீன் ஸ்கூல் பிளே ரிஹர்சலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வி ஆர் ரெஃபரிங் டு த குவான்ட்டி தானே தவிர நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஸோ வி ஷுட் கன்சிடர் இட் அஸ் சிங்குலர் அண்ட் வி ஷுட் சேஞ்ச் த வேர்ப் அஸ் சிங்குலர் ஆஸ் பாஸ் ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் பாஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஸ்கூல் பிளே ரிஹர்சல் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் த கேட் அண்ட் த டாக் இஸ் பிளேயிங் இன் த கார்டன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு சிங்குலர் நவுன்ஸை வந்து நம்ம ஆண்டோட ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணோம் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணோம் ஸோ த கேட் அப்படிங்கிறது சிங்குலர் த டாக் அப்படிங்கிறது சிங்குலர் ரெண்டு சிங்குலர் ஆண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஷுட் யூஸ் ஆர் பிளேயிங் இன் த கார்டன் ஸோ ஒரு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ ஸோ இந்த கொஷின்ல பார்த்தீங்கன்னா

த டீம் அலோங் வித் ஏ கோச் வை செலப்ரேட்டிங் தேர் விக்ட்ரி ஸோ இதே மாதிரி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி அலோங் வித் இன் அக்கார்டன்ஸ் வித் வித் அந்த மாதிரி நம்ம பிசைட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஒரு சங்க் ஒரு ஃப்ரேஸை வந்து ஒரு சென்டன்ஸ்க்குள்ள ஆட் பண்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் அது வருதுன்னா அதுக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் கனெக்ஷன் இல்லை ஓகேங்களா டீம் வருது அதோட கோச்சும் வராரு ஆனால் டீமை மட்டும்தான் நம்ம வேர்புக்கு கன்சிடர் பண்ணும் ஸோ த டீம் த டீம் அப்படிங்கிறது என்ன ஒரு கலெக்டிவ்

ஸோ த பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறது அந்த தான் குறிக்கிறது த பொக்கே ஒரே ஒரு பொக்கே அண்ட் இட் ஆஸ் லாட் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஸோ இட் சுட் பி அ சிங்குலர் சப்ஜெக்ட் ஒரே ஒரு பொக்கே தான் பேசிட்டு இருக்கோம் த பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் வாஸ் ஸோ அந்த சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால சிங்குலர் வேர்ட் தான் யூஸ் பண்றோம் ஸோ த பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் வாஸ் டெலிவர்ட் அட் ஹர் டோர்ஸ்டே அப்படிங்கிறத இதுக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் சம் ஆஃப் த கேக் அகேன் ஒரு கேக் இருக்கு அதுல கொஞ்சம்

ஆஃப் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆஃப் விச் இஸ் ப்ளூரல் ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பாதி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இங்கே நம்ம வந்து ப்ளூரலைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸில் பாதி பேர் அப்படின்னு சொல்லும் போது டாக்கிங் அபவுட் த நம்பர் ஸோ ஆஃப் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் இஃப் இஃப் இட் இஸ் ஆஃப் ஆஃப் தி கிளாஸ் நான் வந்து குவான்டிட்டி பற்றி பேசுகிறேன் கிளாஸில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ்ல பாதி பேர் நூறு பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேர் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது